Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருச்சபையோடு சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் 29 புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை பற்றி, அவர் மறைசாட்சியாக மறித்த உண்மைக்காக நீதிக்காக அவர் தலை துண்டிக்கப்பட்ட அந்த அற்புதமான பெருநாளை நாம் இன்று அனுசரிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் இந்த பூ உலகில் இன்று வரை போராடி வரும் எல்லா நபர்களுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே ஜெபித்துக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த இயேசு சபையில் நிச்சயமாக ஒரு மறைசாட்சியாக பழங்குடியினர் மக்களுக்காக தன் உயிரை ஈர்ந்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த மன்னகத்திலே இன்னும் அதிகமான அநியாயம் அக்கிரமம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தங்களுக்கு உரிமை வேண்டும், மக்களுக்கு நீதி வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் போராடி வாழ்கின்ற அத்தனை போராளிகளுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொண்டு நம்முடைய தாயாம் திருச்சபையிலும் நீதியும் நேர்மையும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பாடுபட்டு உழைக்கின்ற அத்தனை திருச்சபை தலைவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டி இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இந்த தியாக திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை நாம் நினைத்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அதிலும் சிறப்பாக நாம் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ அநீதியின் பாதையில் சென்றிருந்தால், பொய்மையின் பக்கத்தில் நாம் சென்றிருந்தாள், இந்த நல்ல நாளிலே திருமுழுக்கு யோவான் உண்மைக்காக உயிரை துறந்த இந்த அற்புதமான நாளில் மனம் வருந்துவோம். கண்களை மூடி கரங்களை குப்பி ஆண்டவர் இயேசுவை போல நாம் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் வாழத் தவறிய தருணங்கள், திருமுழுக்கு யோவானைப் போல நியாயத்துக்காக உண்மைக்காக போராடாமல் பொய்மையின் பக்கம் நின்று நமக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் நாம் அநீதிக்கு துணை சென்ற தருணங்களுக்காக நல்ல நேரத்திலே ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக இரக்கமுள்ள இறைவா. புனித திருமுழுக்கு யோவான் உம் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பவராக இருப்பதற்கு திருமுழமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் உம் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடும் தோயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்க முறாதே. இறைவாக்கினர் இறைமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 17 19 முறை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் உடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்க முறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்க முறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதும், அதாவது யூதாவின் அரசர்களும் அதன் தலைவர்களும் அதன் குருக்களும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூல் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 71. நமது பதிலுரை: என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே, ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீரிருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை
கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளே. தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தி இயல் 6 இறைத்திருவசனங்கள் 17-29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன்
என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலகமாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்பட்ட நாள் இன்று. எனவே இன்று உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஈராக்கு தேசத்திலே, ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஈராக்கு தேசங்களுக்கு இடையே சண்டை வந்துகிட்டு இருந்துச்சு, போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அமெரிக்க நாட்டிலிருந்து ஒரு தூதர் வருகிறார். அவர் மிகவும் உயர்ந்த பதவி வகிப்பவர். அவர் ஒரு முறை வந்து இந்த ஈராக்கு தேசத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு சென்று, பள்ளிக்கூடத்திற்கு சென்று அங்கு உள்ள ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவர்களிடையே உரையாடுகிறார். எனவே எல்லோரும் பயந்துட்டாங்க. ஏன்னா திடீர்னு வர்றாங்க. அந்த உள்ள தலைமை ஆசிரியருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் அவ்வளவா தெரியாது. திடீர்னு வந்தோடனையும் சரின்னு மாணவர்களை உட்கார வச்சு அவர்களை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்போ இவர் ரொம்ப 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 ஆணித்தரமாக சில விஷயங்களை பேசுகின்றார். எல்லாரும் வந்தது உங்களுக்குள்ள ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லி, பிள்ளைகள் நீங்கள் படிப்பில் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்னமோ பேசுகிறார். அரசியல் அறிவு அவ்வளவு இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் இருந்தார். ஆனால் அவர் பேசி முடித்து, இப்போ யாருக்கு என்ன கொஷின் கேட்கணுமோ கேளுங்க, கேள்வி கேட்கும் நேரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜாக்குங்கிற ஒரு பையன் எந்திரிக்கிறான். ஐயா, எனக்கு ரெண்டு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட அப்படின்னா. என்ன கேள்வி பாப்பன்னு ஆர்வத்தோடு அந்த அதிகாரி கேட்டார். ஒன்றும் இல்லைங்க ஐயா, எங்கள் ஈராக்கு தேசத்தில் தவறான முறையில் அணு ஆயுதங்கள் இருக்கதா நீங்கள் குற்றம் சுமத்திருக்கீங்க. அமெரிக்க நாடு, நீங்கள் குற்றம் சுமத்தினபடி அணு ஆயுதங்கள் இங்கு பதுக்கி வைக்கப்பட்டதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சிட்டா அதற்கான ஆதாரம் எங்கே? அசந்து போயிட்டார். ஒரு சின்ன பையன், எட்டாவது படிக்கிற பையன் ஜாக், இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கவும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. என்ன போய் அதிகாரிட்ட எப்படி கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லி அவனை அடக்க பார்க்குறாங்க. அவன் யாருக்கும் பயப்படல. சரிப்பா, ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்கள் ஈராக்கு தேசத்தில் அனைவருக்கும் எப்பொழுது சம உரிமை கிடைக்கும்? உங்கள் அமெரிக்க தேசத்தின் ஆதிக்கம் எப்பொழுது குறையும்? அந்த அதிகாரிக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, அசந்து போயிட்டாரு. பிரேக் பெல் அடிச்சிட்டாங்க. எனவே இடைவெளிக்கு பெல் அடித்ததுனால எல்லாம் போயிட்டாங்க. அடுத்து அந்த ஜாக்குங்கிற பையனை தனியாக தலைமை ஆசிரியர் கூட்டிகிட்டு போயிட்டார். ஒரு பெரிய அதிகாரியை பார்த்து இப்படி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி.
அதன் பிறகு அமர்கின்றார்கள் அந்த 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளிடையே. மீண்டும் இந்த அரசு அதிகாரி, அமெரிக்க அதிகாரி தூதர் கேட்கிறார், வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு. அங்கே ராக்கிங்கிற பையன் ஒருத்தர் இருந்திருக்கிறான், அவன் ஜாக்குக்கு ஃப்ரெண்டு. ஐயா, எனக்கு 3 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்குறேன். சரி கேளுப்பாங்கிறப்ப, முதல் கேள்வி, அணு ஆயுதங்கள் தவறாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று, ஈராக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அமெரிக்கா நீங்கள் பழி சுமத்துறீங்க, அதை எங்களுக்கு நிரூபிக்க முடியுமா? 2வது கேள்வி, ஈராக்கு தேசத்தை ஏன் தனி சுதந்திரத்தோடு நீங்கள் இயங்குவதற்கு விட மாட்டீங்க? அதே ஜாக்கு கேட்ட 2 கேள்வின்னு கேட்குற. 3வது கேள்விகளை ராக்கி கேட்டான். நான் கேட்ட தெரியுமா, போன வகுப்பில் கேள்வி கேட்ட ஜாக்கு எங்க அப்படின்னு கேட்டான். எல்லாம் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. நமக்கே தெரியும் அதன் பிறகு என்ன நடந்திருக்கும் என்று. ஜாக் என்ற சிறுவனும் ராக்கி என்ற சிறுவனும் இருவருமே மறைமுகமாக கொல்லப்பட்டார்கள். இயேசுவினுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் இயேசு கிறிஸ்துவை போல தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, கோழைத்தனம் கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாவு, தைரியசாலிக்கு ஒரே ஒரு முறைதான் சாவு என்று சொல்வார்கள். துணிச்சல், தைரியம் என்பது தூய ஆவியானவருடைய கனிகளில் ஒன்று. இயேசு ஆண்டவர் யாருக்கும் பயப்படல, அதனால தான் அவர் அநியாயமா சிலுவையில் அறையப்பட்டார். அதிகாரிகளுக்கு பயந்து உண்மையையும் நீதியையும் அவர் கட்டிக்காக்க விரும்பவில்லை என்றால், போனது போகட்டும், எங்கிட்ட போயிடட்டும், நமக்கு ஏன் அந்த தொல்லை அப்படின்னு இயேசு ஆண்டவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்க மாட்டார். அதே போல இன்று திருமுழுக்கு யோவான் நீதியோடும் நேர்மையோடும் ஏரோது அரசனை பார்த்து கேள்வி கேட்கிறார், நீ செய்வது தவறு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு தைரியசாலியாக திருமுழுக்கு யோவான் விளங்கினார். இப்படி ஒரு தைரியசாலியாக துணிச்சல் மிக்கவராக இருப்பதற்கு காரணம், முதலில் நாம் பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவான் கருவிலேயே அர்ச்சிக்கப்பட்டவர். கருவிலேயே ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டவர் தான் திருமுழுக்கு யோவான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு நற்செய்தியில 1வது அதிகாரத்தில் லூக்கா நற்செய்தியில் 1வது அதிகாரத்தில் 41வது வசனத்திலே பார்க்கிறோம், மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. இந்த மகிழ்ச்சியால் வயிற்றில் துள்ளியது பாருங்க, இதை எதை இந்த இறையியல் அறிஞர்கள் எது சொன்னாங்கன்னா, இங்குதான் திருமுழுக்கு யோவான் அர்ச்சிக்கப்படுகின்றார். அன்னை மரியாளமிருந்து வந்த வார்த்தை தூய ஆவியானவரால் உந்தப்பட்டு வந்த வார்த்தை. எனவே எலிசபெத் அம்மாள் மரியாளின் வாழ்த்தை கேட்ட உடனே எலிசபெத் அம்மாளின் வயிற்றில் கருவறையில் இருந்த திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளுகிறார் என்றார், ஆண்டவரால் அர்ச்சிக்கப்படுகின்றார். இப்படி ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டதனால்தான் இயேசு ஆண்டவரே மத்தேயுவின் செய்தி 11வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்கிறார், மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆக திருமுழுக்கு யோவான் இந்த அளவுக்கு பெரியவராய் விளங்குவதற்கு காரணம், அவர் கருவிலேயே ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டார். மத்தேயுவின் செய்தியில 14வது அதிகாரத்தில் 12-13 வசனங்களில் பார்க்கிறோம், யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர்.
திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி ஏசு ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ ஏசு கொஞ்சம் மனசு கலங்குறாரு. ஏசு ஆண்டவருக்கு கொஞ்சம் மனத்தாங்கல் வருது. எனவே 13வது வசனத்தில் பார்க்குறோம், இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். அவருக்கு ஆடி போச்சு இயேசு ஆண்டவருக்கு, அட இப்படி இருந்த திருமுழுக்கு யோவானை வெட்டி போட்டாங்களா, கொண்டு போட்டாங்களே, அப்போ நமக்கு என்ன ஆகும், நம்முடைய இறப்பு எப்படி நடக்கும், நம்ம சாவு எப்படி வரப்போகுது, என்னையே எப்படி கொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, அப்போ நீதிக்காக உண்மைக்காக குரல் கொடுத்தா இப்படி கொண்டுடுவாங்களே. அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவருக்கும் அந்த ஆதங்கம் இருந்திருக்கக்கூடும் என்று இறையியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் அவர் அங்கிருந்து புறப்பட்டு பாலை நிலத்தில் உள்ள தனிமையான இடத்திற்கு செல்கிறார். ஒன்று சொந்தக்காரர், இன்னொன்று தன்னுடைய வழியை ஆயத்தம் செய்தவர். தன்னுடைய வழியை, இயேசுடைய வழி பாதையை, இயேசு வரப்போகிறார், பிறக்கப் போகிறார் என்பதை ஆயத்தம் செய்தவர் என்று. இப்படி அநியாயமாக வெட்டப்பட்டு விட்டாரே, தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போய்விட்டாரே என்று சொல்லி வருத்தத்தில் அவர் தனிமையை நாடுகிறார். அன்புக்குரியவர்களே, சாதாரண விஷயம் இல்லைங்க. உண்மைக்காக உயிர் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. நாம் அனைவரும் தெரிந்தது போல அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் தன்னுடைய இறுதியான உரையில் சொல்லுவார், ஐ எம் நாட் ஏ ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொல்லுவார். நான் உங்களைப் போல பார்வையாளராக இருக்க விரும்பவில்லை, மக்கள் அதுவும் பழங்குடி இன மக்களின் பாடுகளில் பங்கேற்க விரும்புகிறேன் என்று சொல்லி வீதிகளில் அமர்ந்து அவர் போராட்டம் செய்கிறார். அவருக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, வயசான காலத்தில் அவர் வார்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். அந்த பழங்குடி இன மக்களுக்காக போராடி கடைசியில் அவர்களுக்காக அவருடைய உரிமைக்காக போராடி அவர் இறந்து போகிறார். அன்புக்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய, ஒரு ஊரில் அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குதுன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்கா நமக்கு? நமது பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? அன்பு நெஞ்சங்களே, திருமுழுக்கு யோவான் அந்த அளவுக்கு தைரியசாலியாக இருப்பதற்கு காரணம் அவர் கருவில் அர்ச்சிக்கப்பட்டார். இன்று நீங்களும் நானும் திருமுழுக்கினால், நம்முடைய ஞானஸ்தானத்தினால் நாம் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனத்தால் அந்த தூய ஆவியானுடைய வருகை நம்மில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் இளம் வயதில் அந்த உறுதி பூசுதல் கொடுக்கிறார்கள். இளம் வயதில் தைரியசாலியாக இருக்க வேண்டும், கோழைத்தனமாக இருக்கக்கூடாது. இரண்டாவது முக்கிய காரணம் என்னவென்றால், இவ்வளவு தைரியசாலியாக புனித திருமுழுக்கு யோவான் விளங்குவதற்கு காரணம் லூக்கான செய்தி 17வது வசனத்தில் சூறப்பட்டிருப்பது போல, தன்னுடைய பணியில் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதில் திருமுழுக்கு யோவான் சிறந்து விளங்கினார். 17வது வசனத்தில் பார்க்கிறோம், எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார், தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார், நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார், இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார். திருமுழுக்கு யோவானுடைய அழைத்தல் என்ன? அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் எதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டார் என்றால், இயேசு ஆண்டவரின் வருகைக்கு மக்களை ஆயத்தம் செய்ய. அதை திறம்பட செய்தாரா என்று கேட்க போனால், கண்டிப்பாக திறம்பட செய்தார். திருமுழுக்கு காரணமாகிய ஆண்டவர் இயேசுவுக்கே திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தார். மத்திய நற்செய்தி 10:28 வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல, உடலை மட்டும் கொள்ளுவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்ற இறை வார்த்தையை உள்வாங்கி தன்னுடைய கடமையில் திறம்பட செயல்பட்டவர்தான் திருமுழுக்கு யோவான். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 16வது வசனத்திலே 13வது வசனம்,
விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். துணிவுடன் செயல்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த துணிச்சல் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்குதா? அன்புக்குரியவர்களே, நீங்கள் பார்க்க போனால் ஆச்சரியப்படுவீர்கள். திருப்பாடலில் 31வது திருப்பாடலிலே 24வது வசனத்தை நாம் அழகாக படிக்கின்றோம். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். உறுதியாயிருங்க. யாரு தப்பு செஞ்சாலும் அது தப்பு. உங்களுக்கு தெரியுமா, அருளானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்க போனால், தடிய தேவன் என்பவர் அருளானந்தருடைய ஜபத்தினால் குணமாகிறார். அப்படி குணமானதுனால தடிய தேவனுக்கு நிறைய மனைவிகள் இருக்கிறார்கள். இதே போல திருமுழுக்கு யோவான் எப்படி ஏறுவதை பார்த்து சொன்னாரோ, அதுபோல நம்முடைய புனித அருளானந்தர் தடிய தேவனை பார்த்து சொன்னார், ஒரு மனைவியை வைத்து வாழ்வதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை என்று சொல்லவும், ஒரே ஒரு மனைவியை தன்னிடம் வைத்து கொண்டு மற்ற மனைவிகளை அவர் அனுப்பிவிட்டார். அப்படி அனுப்பப்பட்ட கடலாயி என்ற பெண்ணினுடைய சகோதரன் சேதுபதி அரசன். எனவே இந்த கடலாயி தான் ஏரோதியாலை போல கண்ணமிட்டு கடும் சின்னத்தோடு பழிவாங்கும் எண்ணத்தோடு சேதுபதி அரசனிடம் இதை சொல்ல, சேதுபதி அரசன் அருளானந்தரை வெட்டி கொள்கிறான். அருளானந்தரும் தலை வெட்டிவிட்டு கொண்டாரு, திருமுழுக்கு யோவானும் தலை வெட்டிவிட்டு கொண்டாரு. எவ்வளவு ஒற்றுமை இருக்கு பாருங்க. மிக மிக முக்கியமானது, அருளானந்தர் கொல்லப்படுவதற்கும் ஒரு பெண்ணின் தவறான நடத்தை தான் காரணம். அந்த தடிய தேவனோடு சேர வேண்டும், சேர்ந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியினால் இந்த கடலாயி என்பவள் தூண்டப்பெற்று சேதுபதியிடம் அணுகுகின்றாள். அதே போல ஏரோதியாள் ஏரோதோடு இருக்க வேண்டும், ஏரோதோடு தவறான உறவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகள் சலோமி என்று வரலாற்றிலே சொல்லப்படுவது போல அழகாக அற்புதமாக ஆடி அந்த அரசன் வியந்து அரசை தலைவர்களுக்கு முன்னாடி நீ எதை கேட்டாலும் கொடுக்குறன்னு சொல்லும் பொழுது பாலா போன அந்த பொண்ணு, அந்த சலோமி தன்னுடைய தாய் பேச்சை கேட்டு திருமுழுக்கு யோவானுடைய தலையை ஒரு தட்டில் கொடுங்கன்னு கேட்குறாங்க பாருங்க. ஆக அன்புக்குரியவர்களே, காம உணர்ச்சி, காமத்திற்குரிய அந்த பாவங்கள் கொலை செய்வதற்கும் அஞ்சாது. மனசாட்சியை மண்ணாங்கட்டி ஆக்கி இன்னைக்கு பல இடங்களில் செய்திகளில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, தவறான உறவோடு இருப்பவர்களை வெட்டி கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த வெறித்தனம் எங்கேருந்து வருதுன்னா, அந்த தீய ஆவி சாத்தானுடைய தூண்டுதல். அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்டவர்களை கடவுள் எப்படி சொல்கிறார்கள், ரோமியர் கிளிய திருமுகத்தில் கடவுள் அவங்கள விட்டுறாராம், நீங்கள் போய் தொலைங்கன்னு விட்டுறாராம். முதல் அதிகாரத்தில், ரோமியர் கிளிய திருமுகத்தில் முதல் அதிகாரத்தில் 28வது வசனத்திலே பார்க்கிறோம், கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். வேற வழி இல்லை, கடவுளால் அவர்களை மனம் திருப்ப முடியலை, ஏரோதியால் மனம் திருப்ப முடியலை. எனவே அதே முதல் அதிகாரத்தில் 24வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அதுலேயும் கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். இந்த வசனத்திலையும் 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள் கட்டுக்கடங்காத இழிவான பாலுணர்வு கொள்ள அவர்களை விட்டுவிட்டார், விட்டுவிட்டார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கட்டுக்கடங்காத உடல் இச்சை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நாம் கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இது கொலை செய்யவும் அஞ்சாது. பாவத்திற்கு மேல் பாவத்தை சம்பாதித்து கொண்டு கடவுளால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக, விட்டுவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போய்விடுவோம். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவானிடம் இருந்து நாம் இந்த தைரியத்தை கற்றுக்கொள்வோம்.
நீதிக்காக நேர்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கடவுள்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அதை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு தாங்க. அப்படியே அவங்க என்னைக்கு துன்புறுத்தினாலும் என்னையை கொண்டு போட்டாலும் அது என்னுடைய உடலை மட்டும்தான் கொல்ல முடியும், ஆன்மாவை கொல்ல முடியாது. ஆனால் உடலையும் ஆன்மாவையும் கொல்ல வல்ல உமக்கே நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடம் இன்றைய தினம் நம்மையே ஒப்பு கொடுத்து, எஸ்அப்பா நீங்கள் துணிச்சலோட நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடியது போல, திருமுழுக்கு யோவான் நீதியோடும் நேர்மையோடும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஏரோதை பார்த்து சொல்லியது போல, இன்று தவறு செய்யும் நபர்களை பார்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலை எனக்கு தாரும். அன்று அந்த சேதுபதி அரசனால் தலை துண்டிக்கப்பட்ட நம்முடைய புனிதர் அருளானந்தர் தன்னுடைய உண்மையான நபர், உண்மையான ஒரு பக்திமானாக இருந்தவர் இந்த தடிய தேவன். தடிய தேவன் இரண்டு மூன்று மனைவிகளோடு இருப்பது தவறு என்பதை தைரியமாக சொல்லியது போல, இந்த நீங்களும் நானும் தவறு செய்கின்றவர்களை பார்த்து இது தவறு என்று அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய துணிச்சல் கொண்டவர்களாக வாழ ஆண்டவரிடம் வரம் கேட்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமானதாக திருப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒழிக்கும் குரலாக போதித்து ரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறு உம் பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர்.
அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தான் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தரலம். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலம். மேலும்
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்திரகிரஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துணைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாய நாமாட்சி மிக்க மரியாள் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், இவ்வுலகிலும் குவந்தவராய் வாழ்ந்த திருமுழுக்கு யோவான், மற்ற எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே புனித திருமுழுக்கு யோவானை போல நீதிக்காக, உண்மைக்காக போராடக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அலகையின் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தர்களுக்கு ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், உண்மைக்காக நீதிக்காக போராடுபவரின் அருகிலிருந்து துணையாக இருந்து அப்படி நீதிக்காக போராடுபவர்களுக்கு அரணாகவும் கோட்டையுமாக இருந்து பாதுகாப்பவர். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடனும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய்
தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசு, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசை நன்மையை பெற்று இதயத்தில் ஆண்டவரை விருப்பத்தோடு ஆசையோடு பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திருமுழுக்கு யோவான் நீதிக்காக உண்மைக்காக அநியாயமாக தலை துண்டிக்கப்பட்டு இறந்த ஒரு மாபெரும் மறைசாட்சியத்தின் நாளில் அவர் கிறிஸ்துவாகிய உமக்கு சான்று பகர தன் உயிரை கொடுப்பதற்கு துணிந்தது போல இன்று அநேக சகோதர சகோதரிகள் ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக, பழங்குடியினரின் உரிமைகளுக்காக அநியாயமாய் அநீதியாய் செயல்படுகின்ற அநேக அரசியல் தலைவர்களுக்கு எதிராய் போராடுகின்ற சூழ்நிலையில் ஆண்டவரே, நீர்தாமே நீதியின் தேவனாயிருக்கின்றீர், உண்மையின் ஆண்டவராயிருக்கின்றீர். நீர் இந்த பூ உலகில் வாழ்ந்த பொழுது உண்மையையும் நீதியையும் கட்டி காத்தமையால் அநியாயமாக சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து மீண்டும் உயிர்த்தீர் என்பதை நினைத்து உம்மிடம் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழக மாநிலத்தில் நீதிக்காக, நேர்மைக்காக, ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்திய தேசத்தில் அங்குமிங்கும் புறையோடி கிடக்கின்ற இந்த லஞ்சம், ஊழல், அநீதி செயல்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தங்கள் உயிரையும் பணயம் வைத்து போராடுகின்ற அத்தனை நபர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் பரலோக பிதாவே, நீதிக்காக உண்மைக்காக போராடுகின்ற சகோதர சகோதரிகளின் பக்கத்தில் நின்று அவர்களுக்கு அரணாக கோட்டையுமாக இருப்பவரே, இதோ எங்கள் இந்திய தேசத்தில் நீர்தாமே நீதி நேர்மையை கட்டி காக்கும் அளவுக்கு நல்ல தலைவர்களை நீர்தாமே எங்களுக்கு தர வேண்டியும். ஆண்டவரே, அநீதியின் பாதையில் செல்கின்ற தலைவர்கள் இப்படிப்பட்ட போராளிகளுக்கு முன்பாக உண்மைக்காக நீதிக்காக போராடுகின்ற சகோதர சகோதரருடைய அந்த கூக்குரலை கேட்டாவது நல்ல மனமாற்றம் பெற்று ஆண்டவரே தங்களால் இயன்றவரை நீதியோடும் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ அருள் புரிவீராக. எங்களுடைய தாயாம் திருச்சபையும் உமது திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்கின்ற எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அரசியல் காரணங்களுக்காக ஆண்டவரே இன்று எம்முடைய தாயாம் திருச்சபையில் நாங்கள் நீதியோடும் நேர்மையோடும் வாழ முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எதற்கெடுத்தாலும் லஞ்சம். இப்படிப்பட்ட கால சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் அப்பா. எங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஒரு சில நேரம் இப்படிப்பட்ட அநீதி செயல்பாடுகளுக்கு துணை போயிருக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேர்மையற்ற செயல்பாடுகளுக்கு நாங்கள் துணை செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு மீட்பரான ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றியை தருபவரே, நீதியின் வேந்தனே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் கத்தோலிக்க திருச்சபையை ஆசீர்வதித்து இதோ இந்த உலகத்தில் பயணம் செய்யும் திருச்சபையாக இங்கு வாழ்கின்ற அத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் நாங்கள் அனைவரும் எங்களால் இயன்றவரை நீதியோடு நேர்மையோடு வாழ அருள் புரிவீராக. இந்த திருமுழுக்கு யோவானை போல உயிரை விடும் அளவுக்கு எங்களுக்கு நல்ல துணிச்சலை தந்தளிவராக. நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய மக்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நேர்மையாக வாழக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உண்மைக்கு குரல் கொடுக்கக்கூடிய உத்தம கிறிஸ்தவர்களாக எங்களை வாழச் செய்வீராக. எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள், மீட்பு அளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதை கண்டு மிகவும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித திருமுழுக்கு யோவானை போல நீதிக்காகவும் உண்மைக்காகவும் குரல் கொடுத்து சாட்சியாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. பேராலே ஆமென். சப்ஸ்கிரைப் டு KC Trichy YouTube சேனல். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.